வெல்கம் டு விஜிஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மிளகு வடை. நல்ல காரசாரமான நல்ல கிறிஸ்பியான மிளகு வடை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். சூப்பராக இருக்கும் இது. நம்ம ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். லன்ச் டைமில் நல்ல வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நல்லா நான் கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ரெசிபி பார்ப்போம். கிறிஸ்பியான மிளகு வடை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 3 மணி நேரமாக அந்த முழு உளுந்துன்றதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நான் நல்லா ஊற வச்சு, இந்த மாதிரி ஒரு வடிகட்டி நம்மகிட்ட இருக்கோம் இல்லைங்களா, ஏதாவது ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டி தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று ப்ரிப்ரேஷன் வந்து தயாரிக்கிறது பொரி அரிசி, இட்லி அரிசி இருக்கு இல்லைங்களா, இட்லி அரிசியை கொஞ்சமாக எடுத்து, இப்போ நான் வந்து இது 2 அழகு இருக்குது, 2 அழகுக்கு வந்து 1 குழி கரண்டி சாம்பார் கரண்டி அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா பொரியிற மாதிரி வெறும் வானொலியில் வறுத்து, மிளகும் அதில் வந்து தனியாக எடுத்து வறுத்து, அதுவும் ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் நல்லா காரமாக வேணும்னா 2 டீஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி, இந்த அளவுக்கு பொரி நர நரன்னு இருக்கணும், இந்த அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம மிக்சியில் தண்ணியே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட்டி எடுக்கணும். பார்க்கலாம், இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 3-4 சுற்று சுற்றுனிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வரும். 1-2 பருப்பு கொஞ்சம் 1-2 மசிஞ்சு இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஆட்டி வழித்து எடுத்துக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வழிக்கணும். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக எடுத்துருக்கேன். மாவு எல்லாமே நான் அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா இந்த மாதிரி 1 பாதியமாக இருந்தால் நம்மளுக்கு கடிக்கும் போது கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா தண்ணியே இல்லாமல் அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 3 ட்ரிப்பாக போட்டு எடுத்துருக்கேன். இதில் என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பெருங்காயமும் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூனுக்கு நீங்கள் பெருங்காயம் சேருங்க, நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ளேவராக. அதே மாதிரி தேவையான அளவு சால்ட்டு, இந்த அளவுக்கு பாருங்கள் தேவை, நம்ம எடுத்துருக்க அளவுக்கு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொரி அரிசியும் மிளகும் நம்ம தூள் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதுவும் வந்து 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு நல்ல மிளகு வாசனை பிடிக்கும்னா நீங்கள் 1/2 டேபிள்ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள் நிறையவே சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து எதுக்காக பொரி அரிசி சேர்க்குறோன்னா கிறிஸ்பியாக வர்றதுக்காக தான். இது வந்து நீங்கள் 10-20 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். எந்த விதமான நமுத்து போகிறதோ இல்லை ஸ்மெல் வரதோ எதுவுமே வராது, நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நான் கலந்துக்கலாம். நல்லா இப்படி வச்சு கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்கவே கூடாது. பார்ப்போம், நான் பிசைஞ்சிடுறேன் பாருங்கள். இப்போ நல்லா நான் பிசைஞ்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பேஷனாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா சுற்றி சுற்றி நம்ம பிசைய முடியும். உப்பு எல்லாமே ஒரே இடத்துல நிற்காமல் நம்ம நல்லா பரவலாக சேர்க்க முடியும். அதே மாதிரி நான் எடுத்த பொரி அரிசி மிளகு எல்லாமே சேர்த்துட்டேன். நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இருந்தது. மிளகு வந்து காரத்துக்காகவும் பொரி அரிசி வந்து நம்ம கிறிஸ்பிக்காகவும் சேர்க்குறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ நம்மளுக்கு தரக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இது அதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக ஒரு துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வழவழன்னு இருக்க மாதிரி இப்படி ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்து கவுத்து வச்சுக்கோங்க. இந்த துணி ஒரு தண்ணி கொஞ்சம் வச்சு அதில் வந்து ஈரம் பண்ணிக்கலாம். அந்த துணியை ஈரம் பண்ணி பிழிஞ்சிக்கலாம். இது எதுக்காகனா நம்ம வடை வந்து நல்லா மெல்லீஸாக தரக்குனா தானே கிறிஸ்பியாக வரும் நம்மளுக்கு. ஸோ அந்த மெல்லீஸாக தரக்கிறதுக்காக தான் இந்த பிளான். நம்மளுக்கு நல்லா கை வந்து தண்ணியில் டிப் பண்ணி நல்லா எடுத்துருங்க தண்ணியெல்லாம். இப்போது இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாகவும் எடுக்கலாம். முதல்ல பழகும் போது இந்த அளவுக்கு எடுங்க. இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போது இதில் வச்சுட்டு லைட்டாக தண்ணி வந்து அப்பப்போ லைட்டாக தொட்டுக்கணும். ஆனால் தண்ணி ரொம்பலாம் போட்டக்கூடாது. தொட்டுக்கிறது எதுக்கு, நான் தண்ணியை நம்ம வந்து கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறது. இது நீங்கள் செய்ய உங்களுக்கு என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு மெத்துன்னு வந்தால் கூட போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். நல்லா மெல்லீஸாக வரும். நான் உங்களுக்கு அது காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் கொஞ்சமாக மாவு 1/2 அழகு உளுந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்நாக்ஸாகவும் இல்லை நம்ம ஈவினிங்கில் தொட்டுக்கிறதுக்கு, மார்னிங்கில் சாப்பாடு ஏதாவது ஒன்று வெரைட்டி ரைஸ் கூட தொட்டுக்கிறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பையன் ஓரெல்லாம் கூட ஈவனாக எல்லாமே சமமாக இருக்கணும். எந்த இடத்துலையுமே தடிமனாக இருக்கக்கூடாது. நல்லா பாருங்கள். இப்படி உங்களுக்கு கையில் மாவு லைட்டாக ஒட்டுதுன்னா லைட்டாக 1 விரலை மட்டும் தண்ணி லைட்டாக தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போடுங்க. திருப்பியும் கொஞ்சம் திரட்டுங்க. நல்லாவே திரட்டுங்க பாருங்கள். இவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை எப்படி எடுக்கணும்னா இப்படி துணியை தூக்கி இந்த பாருங்கள் இப்படி எடுத்திங்கன்னா எவ்வளோ மெலிசாக இருக்குது பார்த்தீங்கன்னா. திரட்ட ஈஸியாக வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதையே திருப்பிய மாவு எடுத்து திருப்பி ரவுண்ட் ஆக்கிட்டு திருப்பி நீங்கள் திரட்டி பார்க்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெயில் போடலாம்.
பாருங்கள் இப்போ ஒரு நல்ல ஒரு அகலமான கடாயாக வச்சுக்கோங்க பலகாரம் செய்கிறதுக்குன்னு. இதில் வந்து ஒரு அரை அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அனல் வந்து ஏறணும், ரொம்ப புகைக்கக்கூடாது. புகைஞ்சதுன்னா வடை தீஞ்சிரும். மெதுவாக காஞ்சால் தான் நமக்கு கிறிஸ்பியாக வரும். இப்போ இப்படி தொட்டு பார்க்கும்போது மேலே அனல் வருது கைக்கு. இப்போ இது கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ நம்ம தரத்துனா இந்த முதல் வடை இந்த பாருங்கள், இந்த வடையை நம்ம இல்லை மெதுவாக ஓடணும். லைட்டாக வந்து மிதமான தீனா ரொம்ப சிம் கிடையாது, மிதமான தீயில் வைக்கலாம். ஃபாஸ்ட்டும் இல்லாமல் ஸ்லோவாகவும் இல்லாமல் நடுவு தரமான ஒரு தீயில் வைங்க. இது அப்படியே மெதுவாக பொருந்தி வரணும். ஒரு சைடு செவப்போம். நான் ஒன்று ஒன்றா தான் தரட்டி போட முடியும். நான் ஒரு அஞ்சு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு ஆறு வடைக்கிட்ட நான் தரட்டி போட்டிருக்கேன். இப்போ ரெண்டு செவந்துருக்கு, அது இன்னமும் செவக்கணும். நல்லாவே நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். லைட்டாக எப்படி நம்ம திருப்பி திருப்பி விடலாம். இப்போ நான் ஊற்றிருக்க எண்ணெய்க்கு ஒரு ஆறு வடை இதில் வந்து பத்துது. எண்ணெய்லாம் அவ்வளோவா இழுக்காது. நம்ம ஏன்னா சிம்மில் வச்சு பொறுமையாக செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும். ஃபாஸ்டில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்பி கிடைக்காது, மெத்துனாயிடும். அதனால் சிம்மில் வச்சு இப்போ இந்த ஒரு ஈடு இந்த ஆறு வடை செவுக்கிறதுக்கு எப்படியும் நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். அதனால் ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் நல்ல ஒரு டேஸ்டான ஒரு மிளகு வடையை நம்ம சாப்பிட முடியும். அப்படியே செவுக்கட்டும். இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நின்றுச்சு. தனியாக வடை வந்து மிதக்கும் பாருங்கள். எல்லா வடையும் ஒன்று சேர நல்லா வந்து செவுந்து வந்திருக்கு. இது எண்ணெய் இல்லாமல் நல்லா இருத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. பாருங்கள் சூப்பராக வடை வந்து இந்த அளவுக்கு கலர் வரணும். இப்போ இது எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்முடைய மிளகு வடைகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நான் சுட்டு எடுத்துட்டேன். சூப்பரான மிளகு வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான மிளகு வடை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எண்ணெய் பாருங்கள் அவ்வளோவா இழுக்கலை. ஒரு 100-150 மில்லி தான் அது காலியாக இருக்கும். அப்படியே இருக்குது நம்முடைய ஆயிலும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.